சங்கி என்றால் சக தோழன் என்று அர்த்தம் என்று ரஜினியுடைய சந்திப்புக்கு பிறகு சீமான் சொன்ன சூப்பரான விளக்கம். இதை கேட்டு பலரும் ட்ரால் செய்தும் வருகின்றனர். ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பு சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி உள்ளது. கடந்த காலங்களில் ரஜினியை கடுமையாக விமர்சித்த சீமான் அவரை சந்தித்திருப்பதை திமுக மற்றும் தாவக நிர்வாகிகள் விமர்சித்தும் வருகின்றனர். இந்த சந்திப்பு குறித்து சீமான் பல தகவல்களை பகிர்ந்துள்ளார். சங்கி என்ற விமர்சனங்களுக்கும் அவர் புதிய விளக்கமும் கொடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் ரஜினிகாந்தை நேற்று சந்தித்தார். இது அரசியல் மற்றும் சினிமா வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து சீமான் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நீண்ட நாட்களாகவே நாங்கள் சந்திக்க திட்டமிட்டிருந்தோம், அது கைகூடவில்லை. நேற்று இருவரும் திட்டமிட்டபடி சந்தித்தோம். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும், பார்ப்பவர்களுக்கு ஐயப்பாடு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சந்தித்தோம். ரஜினி தொடர்ந்து நல்ல படங்களில் நடித்து வருகிறார். ரஜினிக்கு திரையுலகில் நிறைய அனுபவம் உள்ளது. என்னை விட நிறைய தலைவர்களுடன் நெருங்கி பழகியுள்ளார். அரசியல் ஒரு ஆபத்து நிறைந்த கொடூரமான விளையாட்டு பேச்சுக்கள், அவதூறுகளை தாங்க வேண்டும். இன்றைய சூழலில் நேர்மையானவர்கள் அரசியலில் செயல்படுவது கடினம். நிறைய நேரம் பேசினோம், அது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அரசியல் சினிமா குறித்து விவாதித்தோம். ரஜினிகாந்த் சொன்னது போல அரசியலில் வெற்றியிடம் இருக்கத்தான் செய்கிறது. நல்ல தலைமையை மக்கள் தான் முடிவு செய்வார்கள். தலைவர்கள் உருவாக்கப்படுபவர்கள். மக்களுடைய கவலை கண்ணீரில் இருந்து தலைவர்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவானால் மட்டுமே அந்த தலைவருக்கு மக்களின் கவலை கண்ணீர் தெரியும். அது போன்ற தலைவர்கள் தற்பொழுது இல்லை. அவர் சொன்னது சரிதான். வாக்குகள் நன்மதிப்பால் பெறப்படுவதில்லை, விலை கொடுத்து வாங்கப்படுகிறது. ஆட்சியாளர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தால் மக்கள் அந்த தலைவரை கொண்டாடுவார்கள். அது மட்டுமின்றி இன்றைய ஆட்சியாளர்களே அவர்களை கொண்டாடி கொள்கிறார்கள். முன்பு எல்லாம் ஒரு தலைவர் வரும்போது மக்கள் தன்னெழுச்சியாக வருவார்கள். இப்போது அப்படி இல்லை. தன்னெழுச்சி இருந்தால் வாக்குக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த தேர்தல் அரசியல் தான் செய்யப்படுகிறது, மக்கள் அரசியல் செய்யப்படுவதில்லை. அந்த அமைப்பு சரியில்லை என்று நானும் ரஜினிகாந்தும் முன்பே சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி தான் பேசினோம். நாடு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே அரசியல் தான். அரசியல் என்பது வாழ்வியல். இங்கு அரசியல் என்பது எதுவும் இல்லை. அரசை தீர்மானிப்பது அரசியல் தான். விமர்சனத்தை கடக்க முயன்றவர்களால் இலக்கை அடைய முடியாது. சங்கி என்றால் சக தோழன், நண்பன் என்றுதான் அர்த்தம். இவர்கள் சங் பரிவாரில் இருந்து எடுத்து சங்கி என்கிறார்கள். எங்களை விமர்சிப்பவர்கள் தான் உண்மையான சங்கி. திடீரென அப்பாவும் மகனும் சென்று பிரதரை சந்திக்கிறார்கள். திடீரென்று அப்பாவும் மகனும் சென்று பிரதமரை சந்திக்கிறார்கள். எதற்காக அந்த சந்திப்பு என்று கூட சொல்லவில்லை. திமுக பாஜக இடையே கள்ள உறவல்ல, நல்ல உறவே உள்ளது. பொண்ணு கொடுத்த சம்பந்தி போல சந்தித்துக் கொள்கிறார்கள். ஆனால் எங்களை சங்கி என்று விமர்சிக்கிறார்கள். திமுகவை எதிர்த்தாலே சங்கி என்றால் எப்படி? அதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்வோம் என்றும் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாது, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சீமான் அவர்களை சங்கி என்று ஒரு வார்த்தையில் சொன்னதற்கு கடும் கோபமாகவும் மேடையில் பேசியிருந்தார். தற்பொழுது இந்த ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளது சமூக வலைதளங்களில் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.